வணக்கம். பிளஞ்சிங் ரானுலா பற்றி பார்க்கலாம். முதல்ல ரானுலான்னு சொல்லும்போது அது என்ன, அது தெரிஞ்சால் தான் பிளஞ்சிங் ரானுலா என்னான்னு புரிய வரும். இப்போது வாயில் சலைவா வர்றதுக்கு, துப்பல் வர்றதுக்கு பெரிய மூணு பெரிய கிளான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் லட்சங்கள்லாம் லேக்ஸில் சின்ன சின்ன கிளான்ஸ் ரொம்ப இருக்குது வாய்க்குள்ளே. அது மியூக்கஸ் செக்ரீட்டிங் கிளான்ஸ், சுரப்பிகள். அந்த மியூக்கஸ் என்னன்னா, அது ஒரு தண்ணியில் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா வாய்க்கு உள்ள கம்ப்ளீட்டாக ஒரு கோட்டிங் வர்ற மாதிரியும், ஃபுட்டு சாப்பிடும்போது அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரியும் ரொம்ப நம்பர்ஸில் இருக்காது. இப்போ ரானுலானா அது என்னன்னா, இந்த நான் சொன்ன மியூக்கஸ் கிளான்ஸு அதோட ஓப்பனிங் பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த சுரப்பிகளோட சுரப்பி எல்லாம் வெளியே வராமல் உள்ளேயே கட்டி நின்றும். அது பெலூனில் தண்ணி போடுற மாதிரி, தண்ணி இருக்கிற மாதிரி. அப்போது வாய்க்குள்ளே எங்கே பிளாக் ஆகுதோ அங்கே மாதிரி ஒரு ப்ளூ கலரில் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அதுதான் ரானுலா. அப்போது இதே கண்டிஷன், இதே ரானுலா வாய்க்கு கீழே இங்கே கீழே வந்து அது வாய்க்குள்ளே இல்லை, அந்த சிஸ்ட தண்ணி கலெக்ஷன் பாருங்கள், அது வாய்க்குள்ளே வராமல் கீழே வந்துருச்சுன்னா, கழுத்துக்கு அங்கே வந்துருச்சுன்னா அதுதான் பிளஞ்சிங் ரானுலா, குதிச்சு உள்ளே போகிற ரானுலா, பிளஞ்சிங் ரானுலா. அப்போது பேஷண்ட்டோட என்ன கம்ப்ளைண்ட்ஸு, எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எப்படி ட்ரீட்மெண்ட்னு பார்க்கலாம். ரானுலான்னு என்ன சொல்லிட்டேன், பிளஞ்சிங் ரானுலான்னு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷனை அநேகமாக 20-30 வயசுக்கு அந்த ஏஜ் லிமிட்டில் தான் வர்றது. வரும்போது ஒரு சைடில் மட்டும்தான் மெயினாக இருக்கும். இப்போது அவங்க பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, கழுத்துக்கு மேல் பாகத்தில் ஒரு வீக்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வலி இருக்காது, அந்த வீக்கம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மாசமாக இருக்குது, ஜாஸ்தியாகிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீக்கத்துக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் வரந்தா அது வலி வர்றதுக்கும், வெளியில் ஸ்கின் அந்த கலரு மாறுறதுக்கும், கொஞ்சம் ஸ்லைட் டெம்பரேச்சர் வர்றதுக்கும் வா துறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் வரந்தால் மட்டும்தான், இல்லாட்டி அந்த ஸ்வெல்லிங்கு இந்த அந்த வீக்கம் இருக்கிறது கழுத்தில் மேல் பிக்சர் காட்டுறேன், அது பிக்சர் காட்டும்போது புரியும், இந்த பாகத்தில் இருக்கும். இதுதான் சொல்லி அப்போ அப்பர் பார்ட்டில். அப்போது இது ஜாஸ்தி வந்து, கழுத்தில் ஜாஸ்தி வந்து வாய்க்கு உள்ளேயும் டங்குக்கு கீழேயும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் சரியாக பேச முடியாது, அதே மாதிரி முழுங்க முடியாது. ஆனால் யூஸ்வலி ஜாஸ்தியும் கழுத்துக்கு வெளியில் தான் தெரியுது, தான் இந்த பிக்சரை காட்டின மாதிரி, அதுதான் மெயினாக இருக்கும். இப்போது நம்ம பேஷண்ட்டை பார்க்கும்போது நான் முதல்ல பிக்சர் காட்டின மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் இருக்கும் வீக்கம், கழுத்துக்கு மேல் பாகத்தில் இருக்கும். அது உள்ள தண்ணி இருந்த தொட்டு பார்த்தா அது உள்ள தண்ணி இருந்த எப்படி அசையுமோ அந்த மாதிரி அசையும். ஒரு சின்ன டார்ச் லைட் எதுவும் வச்சு அந்த பிரைட் லைட் டிரான்ஸ்மிட் ஆகும், அதாவது ட்ரான்ஸ்லூசன்சின்னு சொல்லுவோம். இதே மாதிரி சின்ன டிஸ்கலரேஷன் வாய்க்கு உள்ள டங்க்குக்கு கீழே அங்கேயும் இருக்கலாம், இதை இன்கன்டினியூட்டி இருக்கலாம். இதுதான் கழுத்துக்கு மேலே இருக்கிற, கழுத்துக்கு மேல் பாகத்தில் இருக்கிற ஸ்வெல்லிங். இந்த வீடியோ பாருங்கள் தெரியும். இந்த வீடியோவில் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்வெல்லிங்கு, வாயில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இங்கே டிஸ்கலரேஷன். இந்த பேஷண்ட்டுக்கு கிடையாது, இந்த பேஷண்ட்டுக்கு மெயினாக இங்கேருந்து உள்ள மேலே கழுத்தில் மெயினாக வந்திருக்கு. இப்போ இன்வெஸ்டிகேஷன்னா முதல்ல அல்ட்ராசவுண்ட் முதல்ல எடுப்போம். அல்ட்ராசவுண்டில் கரெக்டாக ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்வெல்லிங் அந்த பக்கத்தில் இருக்குதுன்னு காட்டும், இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆப்சஸ் இருக்குன்னு காட்டும். அது அல்ட்ராசவுண்ட் மட்டும் போதும், ஆனால் சிடி ஸ்கேன் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லது, எம்ஆர்ஐ எடுத்தால் அதோட நல்லது, சாஃப்ட் டிஷ்யூனால். சிடி ஸ்கேன்லேயும் தெரியும், ஒரு சிங்கிள் சிஸ்ட் மாதிரி, ஒரு சிங்கிள் பெல்லுள்ள தண்ணி போடுற மாதிரி கரெக்டாக இருக்குதுன்னு கரெக்டாக ரிப்போர்ட் வரும். அதில் ஒரு சின்ன நீடில் பார்த்தா கட்டி தண்ணி மாதிரி சலைவாக வந்து வரும். இன்ஃபெக்டட் ஆயிடுச்சுன்னா, அதில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா பிளட் டெஸ்ட்டு செஞ்சால் அதில் பிளட் கவுண்ட்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போது சிடி ஸ்கேனில் என்னென்ன ஃபைண்டிங், நீங்கள் சிடி ஸ்கேனில் இதில் தெரியுது பாருங்கள். அதில் இடது பக்கம் இந்த இதுதான் ஸ்வெல்லிங் பாருங்கள், இதில் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள், இதுதான் ஸ்வெல்லிங். இந்த வீடியோ பாருங்கள் தெரியும், சிடி ஸ்கேனோட இந்த வீடியோ பாருங்கள், அந்த பிளஞ்சிங் ரானுலோட இது தெரியும். ஒரு சிங்கிள் சிஸ்ட் மாதிரி, அது சிங்கிள் சிஸ்ட் பெருசாக இருக்குது பாருங்கள். அப்போது இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சரியாகாது,
சர்ஜரி செஞ்சு கலட்டி தான் ஆகணும். ஆனால் அது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் இருந்தால் அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக மாற்றி, ஆப்சஸ் இருந்தால் நீடில் போட்டு ஆஸ்பிரேட் செஞ்சு ஆன்டிபயோட்டிக் ஃபுல் கோர்ஸ் கொடுத்துட்டுக்கு அப்புறம் தான் அது நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் இது கலட்ட முடியும். இல்லை இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் பிளஞ்சிங் ரானுலா மட்டும்தான் அப்படி இருந்தால் கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் செஞ்சு மாற்றணும். அதுதான் அதோடய ட்ரீட்மெண்ட், சர்ஜரி செஞ்சு தான் ஆகணும். சர்ஜரி செய்யணும்னு முடிவாயிருச்சுன்னா அட்மிட் செஞ்சு கன்சர்ன் வாங்குவோம், ஒப்புதல் வாங்குவோம். அந்த ஒப்புதல் ஃபார்மில் என்ன டயக்னோஸ்ன்னு எழுதியிருக்கும், அதே மாதிரி என்ன ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், ஆப்ரேஷன் கழுத்துக்கு வெளியிலிருந்து செய்யணும், வாய்க்குள்ளேருந்து இல்லை வெளியில் செய்ய போகிறோம், அதோட ஆப்ரேஷனோட விளைவுகள் என்னென்னன்னு எழுதியிருக்கும். அது படித்து பார்த்து சைன் செய்யணும், சைன் பண்ணணும். அதே மாதிரி பேர் எழுதணும், டேட்டும் போடணும், கூட இருக்கிற விட்னஸும் கூட இருக்கிற டாக்டரும் அதே தான் செய்வாங்க. இப்போது என்னென்ன ஆப்ரேஷனோட விளைவுகள்னு சொல்லிடுறேன். அந்த கழுத்துக்கு மேல் பாகத்தில் இப்போ பிக்சரில் காட்டினேன், அந்த பாகம் வரும்போது மூணு இம்பார்ட்டண்ட் நரம்புகள் இருக்குது. ஒன்று ஒரு நரம்பு லிப்ஸ் வாயில் எண்டில் வர்ற ஒரு நரம்பு, சப்ளை செய்கிற ஒரு நரம்பு, இந்த பக்கத்தில் இந்த எண்டில் சப்ளை செய்கிற ஒரு நரம்பு இருக்குது. அது ஒன்று, டங்கு சென்சேஷன் வர ஒரு நரம்பு. ரெண்டு, டங்கு மூமெண்ட் எஃபெக்ட் பண்ணுற நரம்பு. அது மூணு, இது மூணு அந்த இம்பார்ட்டன்ட் நரம்பு. சப்போஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் த மவுத் இந்த பக்கம் போகிற நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா சிரிக்கும்போது இந்த ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்காது. டங்குக்கு சப்ளை செய்கிற நரம்பு எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா டங்கு மூமெண்ட்ஸ் எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி சென்சேஷன் போயிடுச்சுன்னா டங்கோட சென்சேஷன் கரெக்டாக இருக்காது, சென்சேஷன் கம்ப்ளீட்டாக போகிறோம், அங்கேயே ப்ளீடிங் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, அங்கே ஒரு ஆர்ட்ரி. இதுதான் இம்பார்ட்டண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த சர்ஜரி, ஆப்ரேஷனோட விளைவுகள் இது தான். இப்போது எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருந்தால் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிச்சதுக்கப்புறம் ஃபிசிஷியனை பார்த்தா, ஃபிசிஷியன் எக்ஸாமின் செஞ்சதுக்கப்புறம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு ஃபிட்டுன்னு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிளியரன்ஸும் உங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து அனஸ்தீஷியா மைக்ரோ டாக்டரை பார்த்தா அவங்க எல்லாம் பார்த்துக்கப்போ அனஸ்தீஷியாக்கு ஃபிட்டுன்னு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு ஒரு நாள் முந்தி நைட்டு 12 மணிலேருந்து ஒன்றுமே குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மறுநாள் காலையில் ஆப்ரேஷன், அப்ராக்சிமேட்டாக 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் முடிஞ்சு ரூமில் வந்துடலாம். 9 மணி காலையில் நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் போனீங்கன்னா ஒரு 11:30-12 திருப்பி ரூமில் வந்துடலாம். அப்போ ஆப்ரேஷன் செய்யும்போது நம்ம செய்ய போகிறோம் என்னென்னா, கழுத்தில் இங்கே முதல்ல மார்க் பண்ணிடுவோம், இன்சிஷன் போடுவோம், கம்ப்ளீட்டாக எக்ஸோஸ் போடுவோம், கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம், ஒரு ட்ரெயின் வச்சுருவோம். அந்த ட்ரெயின் மறுநாள் காலையில் தான் எடுப்போம். அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு ரூமுக்கு வரும்போது ஒரு 4 மணி நேரம் ஒன்றும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த டைமில் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போயிட்டு இருக்கும், ஸ்டாஃப் நர்ஸ் வைட்டல்ஸ் செக் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, கழுத்தில் ப்ளீடிங் இருக்கா, பிளட் கலெக்ட் ஆகுதா, பெயின் ஜாஸ்தி வருதா செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐவி ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லர்ஸும் போயிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரி பேண்டேஜ் இருக்கும். அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் செஞ்ச டாக்டர் வந்து உங்களை பார்த்து டங்க் இல்லாட்டி ரிக்கவரி, ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே ரிக்கவரியிலே பார்ப்பாங்க, உங்கள் ஸ்மைல் பார்ப்பாங்க, கரெக்டாக ஆங்கிள் மூமெண்ட் இருக்கா, அதே மாதிரி டங்க் மூமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். மறுநாள் காலையில் நான் முதல்ல காட்டின ட்ரெயின் கழட்டிடுவோம், கழுவுமோ கொஞ்சம் கூட வலிக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு 2 நாள் இதே மாதிரி ப்ரெஷர் வச்சா நல்லது, சில டாக்டர்ஸ் வைக்க மாட்டாங்க, சின்ன ஒரு பேண்டேஜ் மட்டும் வச்சு நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு நாள் ஜாஸ்தி வைப்பாங்க, அதுக்கு மேலே இல்லை. அப்போது டிஸ்சார்ஜ் செய்யும்போது உங்கள் டிஸ்சார்ஜ் அட்வைஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கும், 5 நாள் இல்லாட்டி 7 நாள், பெயின் கில்லர்ஸ் இருக்கும், அது 3 நாள் கரெக்டாக சாப்பிடணும், அதுக்கப்புறம் வலி இருந்தால் மட்டும் சாப்பிட்டா போதும், பக்கத்தில் எதுவும் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸிங் மாற்றி 3 நாள் ட்ரெஸ்ஸிங் மாற்றணும், அதுக்கப்புறம் அந்த சூச்சர் கழுத்தில் இருக்கிற சூச்சர் மாற்றுறதுக்கு 7வது நாள் நீங்கள் திருப்பி வந்தால் நம்மக்கிட்ட வந்தால் அது சூச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக கழட்டிடுவோம், க்ளீன் செஞ்சு செய்வோம். அந்த டைமில் ரிப்போர்ட்டும் வந்துடும், இன்வெஸ்டிகேஷன் அந்த பயோப்சிக்கு அனுப்புகிற ரிப்போர்ட்டும் வந்துடும், அந்த ரிப்போர்ட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எப்போது 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஊண்டு மட்டும் காட்டினா போதும். இப்படி தான் பிளஞ்சிங் ரானுலா மேனேஜ் செய்கிறது. வணக்கம்.